வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி பரிபாடல்ல செவ்வேள் அப்படிங்கிற தலைப்பில் நம்முடைய முருகப்பெருமானை பற்றி வந்த பாடலில் முதல் பாட்டோட விளக்கத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். முதல் பாட்டில் முதல் பாகம் ஏற்கனவே ஒரு காணொலி இருக்குது, பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இது இரண்டாவது பாகம். இதில் முருகனுடைய பிறப்பின் ரகசியம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சைமன் செபாஸ்டியன் ஒரு கட்சி தலைவர் வந்து முருகனுடைய பிறப்புக்கும் சிவபெருமானுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் விட்டுட்டு இருந்தார் பார்த்தீங்களா. பரிபாடல் ரொம்ப பழமையான இலக்கியம். இந்த மாதிரி ஃபியூச்சரில் எவனாவது கதை விடுவான்னா அப்போவே நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. வாங்க காணொலிகளை போகலாம். ஆதி அந்தணன், அதாவது வேதங்களை முதல் முதலில் கற்று தெரிந்த ஒரு அந்தணன். அந்தணர்களுக்கெல்லாம் ஆதி முதல்வர் யார் அப்படின்னா பிரம்மதேவர். அவருக்கு தெரியாத வித்தையே இல்லைன்னு சொல்லலாம், எல்லா விதமான வித்தையும் அவருக்கு தெரியும். அந்த ஆதி அந்தணன் பிரம்மதேவரே அந்த நாலு வேதங்களையும் குதிரையாக கட்டுறாரு. எங்கே இந்த பூமிக்கு முன்னாடி நாலு வேதங்களையும் குதிரையாக கட்டி இந்த பூமியவே தேராக்கி போயிட்டுருக்காரு. யார் கூடனா நம்ம சிவபெருமான் கூட போயிட்டுருக்காரு. திரிபுர கோட்டை அப்படிங்கிற இடத்த நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. சிவபெருமான் ஒரு பெரிய மலையவே, இமயமலை மாதிரி ஒரு பெரிய மலையவே வளைச்சி வில்லா வச்சுருக்காரு. அதில் ஒரு மிகப்பெரிய பாம்பை நானா மாட்டியிருக்காரு. அதாவது இந்த வில்லுல கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, அம்பு இழுத்து விடுறதுக்காக அந்த கம்பியா ஒரு மிகப்பெரிய பாம்பை கட்டியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய மலையவே வளைச்சு வில்லா வளைச்சு வச்சிருக்காரு. எங்க போயிட்டுருக்காங்கன்னா திரிபுர கோட்டை. இரும்பு வெள்ளி தங்கம் இந்த மூணாலையும் செய்யப்பட்ட திரிபுர கோட்டை. அங்க ஒரு அசுரர் கூட்டம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய அட்டகாசம் ரொம்ப ஓவரா இருந்தனால அவங்களை அழிக்க போயிட்டு இருக்காங்க. தன்னுடைய இரண்டு கண்களிலிருந்து வர்ற தீ ஜுவாலை அதையும் சேர்த்து, தன்னுடைய நெற்றி கண்ணான மூன்றாவது கண்ணிலிருந்து அந்த நெற்றி கண்ணை திறந்து அதிலிருந்து வர்ற தீ ஜுவாலையும் எடுத்து ஒரு அம்பை உருவாக்கி அந்த திரிபுர கோட்டையை நோக்கி வீசுறாரு சிவபெருமான் அவர்கள். தங்களுடைய அந்த பெரிய மலையவே வில்லா மாற்றி ஒரு மிகப்பெரிய பாம்பை அதில் கம்பியாக வச்சுருந்தார்ல, அதில் அந்த அம்பை வச்சு நெருப்பு அம்பை வச்சு திரிபுர கோட்டையை நோக்கி வீசுறாரு. அந்த கோட்டை அழிஞ்சு போகுது. வடிவேல் ஸ்டைலில் சொல்லணும்னா ஒரே ஒரு அம்பு தான், டோட்டல் கோட்டையும் க்ளோஸ். அதுக்கப்புறம் என்னங்க, அங்கே ஒரே கருப்பு புகை மூட்டம் அசுரர்கள் கதறல்கள் எல்லாம். இவங்க வெற்றிய தேவர்கள் மக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க, பூமியில் உள்ள எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஈசனுக்கு இன்னும் கோபம் தணியல. அவருடைய கோபத்தை தணிக்க இந்த தேவர்கள் அமரர்கள் பூமியில் உள்ள மக்கள் முனிவர்கள் இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, சாஸ்திர முறைப்படி ஹோமகுண்டம் வளர்த்தி சிவனுக்கு அபிர்பாகம் கொடுக்குறாங்க. அதாவது ஹோமகுண்டத்தில் மந்திரங்கள் சொல்லி அந்த அக்னியில் கொடுக்கப்படுற பொருட்கள் அந்த உலகத்தில் உள்ள இறைவனுக்கு, எந்த இறைவனுக்கு நம்ம கொடுக்குறோமோ அவங்களுக்கு போய் சேருங்கிறது ஒரு சாஸ்திர நம்பிக்கை. அந்த மாதிரி சிவபெருமானுக்கு ஹோமகுண்டத்தில் அந்த உணவு பொருட்கள் படைக்கிறாங்க. அதை வாங்கிக்கிட்ட சிவபெருமானுக்கு கோபம் தணியுது. அநியாயத்தை கண்டா சிவக்கர மாதிரி கேப்டன் நரசிம்மா கண்ணு மாதிரி இருந்த நம்ம சிவபெருமானுடைய கண்ணு அப்படியே கோபம் தெரிஞ்சு கூலாக பசுமையாக மாறுறாரு. இப்படியே நேராக கைலாயம் போகிறாரு. அவரோட மனைவி பார்வதி தேவியோட ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லதாக ஒரு சம்பவம் பண்ணி முடிச்சிடுறாரு. அப்போ பார்வதி அம்மா வயிற்றில் சிவசக்தி ஸ்வரூபமாக கரு ஒன்று உருவாகுது. கடவுளாகவே இருந்தாலும் எல்லாமே எழுதி வச்சபடி தான் நடக்கும். நடத்துறதும் நடக்க வைப்பதும் இனிமே நடக்கிறதை நடத்தி வைப்பதும் அவங்க தானே. அடுத்து என்ன நடக்கணுமோ அது எல்லாம் ஒவ்வொன்றா நடக்குது. நல்லா பழிச்சுன்னு பார்த்தவொன்னே கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு செயின், இந்த செயினை போட்டுக்கிட்டு, ஒரு செயின் இல்லை அந்த மாதிரி நிறைய செயினை போட்டுக்கிட்டு தேவர்களின் தலைவர் இந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரு ஈசன் கிட்ட வர்றார். நாம் எப்பவுமே நம்ம கண்ணை சிமிட்டிகிட்டே இருப்போம். ஆனால் சிவபெருமான் அவருடைய நெற்றி கண்ணை சிமிட்ட மாட்டார், ஏன்னா அது எப்போவுமே மூடி தான் இருக்கும். அது திறந்துச்சுன்னா யாரோ ஒருத்தருக்கு அழிவு நிச்சயம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு அருமையான ஒரு ஸ்பெஷலான கண்ணை கொண்ட சிவன்கிட்ட வந்து நிற்கிறாரு இந்திரன். வந்து நின்றுட்டு ஒரு வரம் கேட்கிறார். சிவபெருமான் அந்த அசுரர்களை அழித்த ஒரு மகிழ்ச்சியில் இருக்கும்போது, சரி நீ என்ன வரம் கேட்கிறியோ கேளு நான் தரேன்றாரு. எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும், எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, எது நடக்கணுமோ அது நல்லா நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஈசன் இந்திரன் கேட்ட வரத்தை கொடுத்துட்றாரு. ஏன் இந்த சம்பவம் நடக்குது, ஏன் இந்திரன் வரன் கேட்குறாரு, எல்லாமே இப்படி தான் நடக்கணும்னு விதி இருக்குது, அதனால் இந்திரனும் ஒன்றும் பண்ண முடியாது நானும் ஒன்றும் பண்ண முடியாது, நடக்கிறது நடந்து தான் தீரும் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே இந்திரன் கேட்குற வரத்தை கொடுக்குறாரு. இந்திரன் என்ன வரன் கேட்குறாருனா, உங்களுக்கும் பார்வதி தேவிக்கும் உருவான அந்த கருவை அழிச்சிடுங்க அப்படிங்கிற ஒரு வரத்தை கேட்குறாரு. இந்திரன் என்ன சொல்கிறாருனா, அசுரர்களை அழிச்சிட்டு வந்து அந்த மகிழ்ச்சியில் நீங்கள் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. ஒருவேளை இறந்த அந்த அசுரர்களோட சக்தி இந்த கருவில் கலந்துருந்தா இன்னொரு சிவசக்தி ஸ்வரூபத்தோட ஒரு அசுர சக்தி வர வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த கருவை அழிச்சிருங்க, இது பூமிக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லவும் சிவனும் யோசிக்காமல் அந்த வரத்தை வழங்கிடுறாரு. அந்த கருவை தன்னுடைய சக்தியால் எடுத்து
தங்கிட்ட இருக்கிற மழு அப்படிங்கிற ஆயுதத்தால் அதை சிதைக்கிறாரு. அது ஆறு பாகமாக பிரியுது. அதை இந்திரன்ட்டே கொடுத்து இதை நீ போய் பூமியில் எங்கே போடணும்னு நினைக்கிறியோ அங்கே போட்டுடு அப்படிங்கிற. அந்த நேரத்தில் பூமியில் ஏழு முனிவர்கள் சேர்ந்து மிகப்பெரிய ஹோமம் வளர்த்திட்டு இருக்காங்க. இந்திரன் அந்த ஹோம குண்டத்தில் அந்த கருவை போட்டுடுறாரு. அங்கே அந்த சிதைஞ்சு போன சிவகரு ஆறும் அந்த ஹோம குண்டத்தில் விழுது. அந்த முனிவர்கள் தங்களுடைய தவசக்தியால், ஞான சக்தியால், யோக சக்தியால், தியான சக்தியால், அது என்ன கரு, அது சிவசக்தியின் சுரூபம், அது சூரபத்மனை அழிக்க வந்த ஒரு மகாசக்தி, அதனுடைய புனிதத்திற்காக அசுரர்களை அழிச்சிட்டு வந்து சேர்ந்ததுனால அதில் கொஞ்சம் சில கெடுதல்கள் இருக்குது இந்திரன் சந்தேகப்பட்ட மாதிரி. அது புனிதமடையணுங்கிறதுக்காக இந்த ஹோம குண்டத்தில் விழ வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க தான் ஞானிகளாச்சே, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க எந்த விஷயமா இருந்தாலும். அவங்களாம் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. நாம ஏன் இந்த சிவசக்தி கருவை கற்பு நெறி தவறாமல் இருக்கிற நம்ம மனைவிகள் மூலமாக வளர்த்து எடுக்கக்கூடாது பூமியில் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விஷயங்களை செய்கிறாங்க. முதல் படியாக யாகத்தியை இன்னும் வளர்த்துறாங்க. அதில் அந்த கரு இருக்குல்ல, உள்ள சிவசக்தி சுரூபம் தானே, அதனால் அந்த கருவை சுற்றி இருந்த நெருப்பு யாகத்தியிலே சேர்ந்துட்டு அந்த கரு மட்டும் அப்படியே பொன்னிறமாக மிதந்துக்கிட்டு இருக்கு. வானத்தில் ஏழு நட்சத்திரங்கள், கார்த்திகை பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஆறு பேர் சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க அருந்ததி, அவங்க மிகப்பெரிய புண்ணியவதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அருந்ததி அவங்கள தவிர மீதி ஆறு கார்த்திகை பெண்கள் கிட்ட அந்த கருவை கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. அப்படியே முழுங்கிருங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வயத்தில் முருகப்பெருமான் ஆறுமுகப்பெருமான் வளர்றாரு. அதி அற்புத கடவுள் தன்மை பெற்ற அருந்ததி நட்சத்திரத்தை மட்டும் விட்டுட்டு மிச்ச ஆறு கார்த்திகை பெண்கள் அந்த கருத்துண்டை விழுங்குறாங்க. எந்த ஒரு களங்கமும் இல்லாத மகா தவசிகளின் மனைவிகள் அவங்க. அவங்க தன்னோட வயிற்றில் சிவசக்தி கருவை சுமக்கிறாங்க. மிகவும் பெரிய மலை இமயமலை, அதுக்கு கீழே நீல நிறத்தில் இருக்கிற சுனையில் அழகான ஆறு தாமரை மலரில் அந்த கார்த்திகை பெண்கள் ஆளுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாங்க. இந்த இமயமலைக்கும் சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மதமாற்று குரூப் சைமன் செபாஸ்டியன் சொல்லிட்டு தெரியுறான் பார்த்தீங்களா, பரிபாடலில் அன்னைக்கே நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எவனா ஒருத்த வந்து கிளப்புவான், குட்டையை குழப்புவான், இதெல்லாம் நம்பாதீங்களான்னு. இவ்வளவு கெத்தும் சிறப்பும் நிறைஞ்ச முருகனை அசுரன் நினைச்சு அவர் பிறந்த அன்னைக்கே அவரை கொள்றதுக்காக மறுபடியும் தேவர்களின் தலைவன் இந்திரன் குழந்தையான முருகனை தாக்க ஆரம்பிக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அசுர சக்தி உருவாயிடுச்சுன்னா என்ன பண்றது, மறுபடியும் இந்த இன்னல்களை நம்ம பொறுத்துக்க முடியாதுங்கிறதுக்காக அவரு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா பிறந்திருக்கிறது சிவசக்தி சுரூபங்கிறது அவருக்கும் புரிய வைக்கணும்ல, உலக மக்களுக்கும் புரிய வைக்கணும்ல, சூரபத்மனுக்கு டங்குன்னு ஒரு ஆணியம் அடிக்கணும்ல, அதுக்கு சில திருவிளையாடல்கள் நடத்தித்தான் ஆகணும். ஆறு உருவமா தாமரையில படுத்திருக்கிற முருகனை தன்னுடைய வஜ்ரப்படையால் இந்திரன் தாக்க வர்றான். சின்னஞ்சிறு குழந்தை, பிறந்த குழந்தையாக ஆறு தாமரையில் அவங்க இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்திரன் மிகப்பெரிய சக்தி படைத்தவன் எம்பெருமான் முருகரை தாக்க வர்றாரு. இதற்கப்புறம் என்ன நடந்தது, முருகப்பெருமானவருக்கு எப்படி மயில் வாகனம் முன்னாடியே கிடச்சிது, இன்னும் பல சிறப்புகள் அவருக்கு எப்படி கிடச்சிதுங்கிறத பாடலுடைய அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே. நன்றி.